नमानुदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समामं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறிவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று எய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈண்ட முதல் தாய் சடகோபன் மொயம்பாள் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையறுகோள் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடத்தீந்து தற்பேரிர ஸ்ரீமத் ஸ்ரீ குருபேச கிளுத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசூர சூரியக்தாரக்கிரமாத் व्याकुर्वन् निगमान्तलक्ष्मणमुनिर्दत्तां मतिं निर्मलाम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कविकार्तिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं शतकोपसूक्तेः सहस्रसत्सङ्ख्यकभाष्यकारं सठारिनामानमहं प्रपद्ये புருஷார்த்தம் அப்படின்னா மனுஷன் வந்து எந்த விஷயத்தை ஆசைப்பட்டு கேட்கிறானோ அதுக்கு புருஷார்த்தம்னு பெயர். புருஷன் அப்படின்னா மனுஷன், அர்த்தம் அப்படின்னா பிரார்த்திப்பது என்ற அர்த்தம். எனக்கு இது வேணும் அது வேணும் என்பதாக நாம் எதையெல்லாம் பிரார்த்திக்கிறோமோ அதையெல்லாம் புருஷார்த்தம் என்பதாக சொல்வார்கள். பல விஷயங்களை நாம் வந்து பிரார்த்தித்தாலும் அதை சுருக்கமாக தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்பதாக நாலு விதமான புருஷார்த்தம் அப்படின்னு காண்பிச்சிருக்கார்கள். இதில் தர்மம் எல்லாம் கூட ஒரு விதத்தில் பார்த்தோம்னா அதுவும் ஒரு உபாயம் மாதிரி தான் இருக்கு. ரொம்ப புருஷார்த்தம்னா சுகம் இல்லாட்டா துக்க நிவர்த்தி தான் சொல்லணும் அப்படின்னு சாஸ்திரக்காரர்லாம் சொல்கிறார். இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா சுகம் அப்படிங்கிறது தான் பரம புருஷார்த்தம். துக்கம் இருந்தால் அது போகணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். பொதுவாக சுகம் வேணும், நான் சுகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் புருஷார்த்தமாக எல்லாருமே நினைச்சுட்டு இருக்கா. சாஸ்திரங்களையும் சுகத்துக்கு தான் புருஷார்த்தம் அப்படின்னு பெயர். மற்றெல்லாம் அதுக்கு உபாயமாக புருஷார்த்தமாகும். சுகம் வேணும்னா அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு அந்த ரீதியிலே புருஷார்த்தமாகும். அப்படி பார்க்கும்போது அந்த சுகத்தை மூலா பிரிக்கிறார். ஒன்று இந்த சம்சாரத்திலே வரக்கூடிய விஷய சுகம் அப்படின்னு, விஷயம்னா விஷயங்கள்னாலே நமக்கு வரக்கூடிய சுகம், நம்மளுடைய இந்திரியங்கள்னாலே நம்ம அனுபவிக்கக்கூடிய சுகம். விஷயங்கள் அப்படின்னா ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்சம் சப்தம் முதலான குணங்களை உண்ட
தெய்வங்கள், அந்தந்த குணங்களை நாம் அனுபவிக்கிறோம். கண்ணால ரூபத்தை பார்ப்போம், காதால சப்தத்தை கேட்போம், இப்படி மூக்கால மனத்தை நுகர்வோம். இப்படியாக அந்தந்த விஷயங்களை பற்றி அந்தந்த இந்திரியங்கள்னாலே நமக்கு வரக்கூடிய சுகம் அப்படிங்கிறது விஷய சுகம் அப்படின்னு பெயர். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச சுகம் அப்படின்னா பரமாத்மா ஆனந்த அனுபவம் அப்படிங்கிறது. அது இந்திரியங்கள்னாலே வரணும் இல்லை, அது இந்த மாதிரி விஷயங்கள்னாலே வரணும் இல்லை. என்ன கேட்டா அது ஸ்வத பிராப்தமாக இருக்கு. ஆத்மா அப்படின்னாலே பரமாத்மாவுக்கு தாசனாகவே இருக்கிறபடினால அந்த தாசத்துவ அனுபவம் அப்படிங்கிறது சேஷத்துவ அனுபவம் என்பதாக சொல்வார்கள். நான் எம்பெருமானுக்கே தாசன் அப்படின்னு அதை உணர்ந்து கொண்டு ஆனந்தமாக இருக்கா. இது ஏன் ஆனந்தமா இருக்கு அப்படின்னு கேட்டா இது அனுகூலமா இருக்கிறபடினால ஆனந்தமா இருக்கு. இனிமே ஆனந்தம்னு கேட்டா நமக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காமல் நமக்கு அனுகூலமாவே இருக்கிறபடினால அதுக்கு ஆனந்தம் அப்படின்னு பெயர். அப்போ பரமாத்மா அனுபவம் அப்படிங்கிறதும் ஆனந்தமா இருக்கு, எப்பவுமே அனுகூலமாக இருக்கிறபடினால இது பிரம்மானந்தம் அப்படின்னு பிரம்ம சுகம். இது இது ரெண்டுத்துக்கும் நடுவுல கைவல்யம் அப்படின்னு ஒரு சுகம் ஒண்ணு இருக்கும். விஷய சுகமும் இல்லை, பரமாத்மா அனுபவமும் இல்லை, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல கைவல்யம் அப்படின்னா ஜீவாத்மா அனுபவம். ஜீவனானவன் தன்னுடைய ஆத்மாவை தானே அனுபவித்துக் கொள்கிறான் அப்படிங்கிறது. இது வந்து இந்த விஷய சுகத்துல சேராது. ஏன்னா வெளி விஷயங்கள்னாலே வரக்கூடிய சுகம் இல்லை, பிரத்யேகாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவிக்கிறான் அப்படிங்கிற சுகமானது இது. இந்த கைவல்யத்தை தான் பெரிய விஷயமாக மற்ற சாஸ்திரக்காரர்கள்லாம் சொல்லுகிறார்கள். உதாரணமாக சாங்கிய மதத்தில் எடுத்தோம்னா இந்த கைவல்ய அனுபவம் அப்படிங்கிறதா அதுக்கு தான் மோட்சம்னு முடிச்சுட்டான். அதுக்கு மேலே மோட்சம் ஒன்று கிடையாது அப்படின்னே முடிச்சுட்டான். நியாய மதத்துலையும் அப்படிதான் கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்றான். சுகம்னு ஒன்று கிடையாது, சுகம்னு கூட அவ சொல்லலை. அப்படி இருக்கும்போது கைவல்யம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டானா கேவலம் ஆத்மா அனுபவம். கேவலம் அப்படின்னு இருக்கப்படினால கைவல்யம் பே, கேவலம்னா அது மட்டும் அப்படின்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல கேவலம் அப்படின்னா தமிழ் மாதிரி அர்த்தம் இல்லை, அது மாத்திரம் என்கிற அர்த்தத்தில் கேவலம்னு வரும். ஆத்மா அனுபவம் மாத்திரம் அப்படின்னு அர்த்தம். ஆத்மானா ஜீவாத்மா இங்க சொல்ற, ஜீவாத்மா அனுபவம் மாத்திரம் ஒரு அனுபவம் இருக்குமானால் அது கைவல்ய சுகம் அப்படின்னு பெயர். அப்போ இப்போ சம்சாரத்திலேயும் நமக்கு ஜீவாத்மா அனுபவம் உண்டு, பரமாத்மா அதை மோட்சத்துக்கு போச்சு நமக்கு ஜீவாத்மா அனுபவம் உண்டு, ஆனால் கேவல ஆத்மா அனுபவங்கிறது கிடையாது. சம்சாரத்தில் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டால் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம அனுபவிக்கிறோம். விஷய சுகங்கள்லாம் சேர்த்து வச்சுதானே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நான் சுகமாக இருக்கேன் எதனால அப்படின்னு கேட்டால் எத்தனையோ விஷயங்களை நான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னால நான் சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு தன்னையும் சேர்த்து தான் அனுபவிக்கிறான். தன்னை விட்டோட அனுபவிக்கக்கூடாது. சுகம்னா இன்னொருத்தருக்கு சுகம் இருந்தால் அதில் நமக்கு ஒரு லாபமும் கிடையாது. நமக்கு சுகம் இருக்கு, எனக்குங்கிறதும் சேர்த்து வரணும் அதில். அதனால இந்த இடத்துல இந்த சம்சாரத்தில் இங்கே நமக்கு வரக்கூடிய விஷய சுகம் அப்படிங்கிறது ஜீவாத்மா அனுபவத்தையும் சேர்த்து தான் வரும். அது ஜீவாத்மாவோ எப்பவுமே அனுகூலமாக தான் இருக்கும், அது ஆனந்தமாக தான் இருக்கும். ஆத்மஸ்வரூபங்கிறது எப்பவுமே ஆனந்தம் தான். அது சரீரத்தில் வேணா நமக்கு துக்கங்கள்லாம் வரலாமே தவிர, இல்லை மற்ற விஷயங்கள்னாலே நமக்கு துக்கம் வரலாமே தவிர, ஜீவாத்மாவினாலே ஜீவாத்மாவுக்கே துக்கங்கிறது வராது, தன்னாலேயே தனக்கு துக்கம் அப்படிங்கிறது வராது. அதனால் அது எப்பவுமே அனுகூலமாக தான் இருக்கும். அப்போ இந்த விஷய சுகத்தையும் அனுபவிக்கும் போதெல்லாம் இந்த ஜீவாத்மாவையும் சேர்த்து நான் இந்த சுகத்தை அனுபவிச்சுருக்கேன், நான் வந்து நல்ல ஆச்சரியமான மதுரமான ஒரு பதார்த்தத்தை சாப்பிட்றேன்னு வச்சுப்போம். அப்போ ஆனந்தமாக சுகமாக இருக்குது அப்படின்னா நான் இந்த மதுர பதார்த்தத்தை சாப்பிட்டு சுகம் அனுபவிச்சுருக்கேன் அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால ஜீவாத்மா சுகங்கிறது இந்த சம்சார சுகத்திலையும் அதாவது விஷய சுகத்திலையும் சேர்ந்திருக்கு. அது மாதிரி மோட்சத்தில் போய் பரமாத்மாவை அனுபவிக்கிறோம் இல்லையோ, நம்ம நம்ம சித்தாந்தத்துப்படியாக சீதைகளுக்கும் போய் எம்பெருமானம் அனுபவிக்கும் போதும் அங்கேயும் ஜீவாத்மா தன்னையும் சேர்த்து தான் அனுபவிக்கிறான் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் உபநிடத்தெல்லாம் சொல்லியிருக்கு. வெறும் பரமாத்மாவை அனுபவிக்கல, பரமாத்மாவுக்கு சேஷன் நான் அப்படின்னு தன்னையும் சேர்த்து தான் அனுபவிச்சுருக்கான் அப்படின்றது. அதனால ஜீவாத்மா அனுபவங்கிறது எங்கேயும் உண்டு, இங்கேயும் உண்டு, மோட்சத்துக்கு போனாலும் உண்டு. ஆனால் கைவல்யத்தில் என்ன வித்தியாசம் கேட்டா கேவலம் ஜீவாத்மா அனுபவம் மட்டும் உண்டு, வேற எதுவும் கிடையாது. நம்ம விஷய சுகத்தில் எப்படியானா சரீரத்தினாலே இந்திரியங்கள்னாலே வரக்கூடிய சுகமோ அந்த மாதிரி கிடையாது. சரீரம் கிடையாது, இந்திரியம் கிடையாது, எல்லாத்தையும் விட்டாச்சு, ஜீவாத்மா மட்டும்தான். சரி, சீதை குண்டத்தில் எப்படியானா பரமாத்மாவுக்கு தாசன் அப்படின்னு அனுபவிக்கிறோமோ அந்த மாதிரியும் கிடையாது, பரமாத்மாவும் அந்த அனுபவமும் கிடையாது, வெறும் ஜீவாத்மா அனுபவம் தான் அப்படின்னு இருக்கு. அதனால இந்த பக்கம் விஷய சுகமும் கிடையாது, அந்த பக்கம் பரமாத்மா அனுபவம் கிடையாது,
வெறும் விஷய சுகமும் பரமாத்மா சுகமும் இல்லாமல் வெறும் ஜீவாத்மா அனுபவம் அப்படிங்கிற ஒரு சுகம் ஒண்ணு. இது எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல இல்லையா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கா. ஓரளவு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சுஷுப்தி காலத்துல நம்ம தூங்கும் போது நம்ம சுகமா தூங்கினோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கிட்டத்தட்ட உதாரணமாக அதை எடுத்துக்கலாம். ஏன்னா தூங்குற போது வந்து நமக்கு சரீரத்தை பற்றியான ஞானம் எதுவுமே கிடையாது, இந்திரியங்கள்னால வரக்கூடிய சுகம் எதுவுமே கிடையாது, சரீர் சுகம் இந்திரிய சுகம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது, நம்ம எந்த சரீரத்துல இருக்கோங்கிறது தெரியாது, இந்திரியங்கள்னா வேலையை செய்யாது அந்த சமயத்துல, வேலையை நிறுத்திடும். அதனால நான் எந்த சரீரத்துல இருக்கேன், நான் ஆண்பிளையா நான் பொம்பளையாங்கிறது கூட எனக்கு தெரியாது, அந்த மாதிரி ஒரு தூங்கிட்டு இருக்கான். அதே மாதிரி அந்த தூங்கும்போது அந்த சமயத்துல பரமாத்மா அனுபவம் அப்படிங்கிறதும் கிடையாது, பரமாத்மாவுக்கு தாசன் நான் அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் தூக்கத்துல ஏதோ ஒரு சுகம் இருக்கு, அந்த சுகம் இருக்கவே தான் எல்லாருமே தூக்கத்தை ஆசைப்படுறா, தூங்கணும் தூங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். மொத்த பேரும் தூங்காட்டா அவ கஷ்டப்படுறான், எனக்கு நம்ம தூக்கமே வரமாட்டேங்கிறது அப்படின்னு அதை கஷ்டப்படுறான். தூங்குறது பல விதத்துல நல்லது, அதுல சுகம் அனுபவம் ஒண்ணு இருக்கு. சுகம் அகம் அஸ்வாப்சம், சுகமாக நான் தூங்கினேன் அப்படின்னு தானே சொல்றான். அதனால அந்த இடத்துல ஒரு சுக அனுபவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கோ, அது விஷய சுக அனுபவமும் கிடையாது, பரமாத்ம பரபிரம்ம அனுபவ சுகமும் கிடையாது, பின்ன என்னன்னு கேட்டா ஜீவாத்மா அனுபவ சுகம்தானே அது. அதனால அதை ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம், கைவல்யத்துக்கு கிட்டத்தட்ட உதாரணமாக ரெண்டு அனுபவம் இல்லாமல் ஜீவாத்மா அனுபவ சுகம் அப்படின்னு நம்ம அந்த மாதிரியான ஒரு சுகம் அதுவே ஒரு புருஷார்த்தமாக இருக்கான். புருஷார்த்தம்னா எப்படியானால் நாம் எல்லாம் சரணாகதி பண்ணி சீவை கொண்டு லோகம் போய் எம்பெருமான அனுபவிக்கிறோங்கிறோமோ அந்த மாதிரி சில சாஸ்திரக்காரர்கள் அப்படி இருக்கா யாராவது சில பேர் கைவல்லி சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார். பரமாத்மாவை பற்றி தெரியாமல் நான் ஜீவாத்மாவுடைய சுகத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வாழும் அவள்லாம். அவளுக்கு அந்த கைவல்யம் அப்படிங்கிற அதுக்குன்னு ஒரு லோகம் இருக்கு, அந்த லோகமாக அவர்களுக்கு கேட்டு அங்கே போய் ஜீவாத்மா சுகத்தை அவர்கள் அனுபவித்து கொண்டு ஆனந்தமாக இருப்பார்கள் அப்படின்னு இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. கைவல்யம் அப்படின்னு கைவல்ய விசாரங்கிறதெல்லாம் நிறையா இருக்கு, பல இடங்களில் சாஸ்திரத்தில் சொல்லி உதாரணமாக சம்ஸ்கிருத்யக்ஷர வைஷ்ணவாத்வசின்றுனாம் சம்பாவியதே கரிஹிச்சிட்டு அப்படின்னு ஆள வந்தார். இந்த மூணு சுகத்தையும் சொல்ல, சம்ஸ்கிருதி அக்ஷர வைஷ்ணவ அப்படிங்கிற, சம்ஸ்கிருத்தினா சம்சார மார்க்கம், அக்ஷர கைவல்ய மார்க்கம், வைஷ்ணவ அப்படின்னா சீவி கொண்டுலகம் போற மார்க்கம். மூணு விதமாகவும் சுகம் இருக்கு, மூணு சுகமும் வரணும்னாலும் அதனுடைய அனுகிரகம் தான் வேணுமா, ஆயர் அனுகிரகம் இல்லாட்டா இந்த மூணுமே வராது அப்படின்னு சாதிக்கிறேன். இந்த மாதிரி பல இடங்கள்ல அழ்வாராச்சாரியர்கள்லாம் சாதிச்சிருக்க இந்த கைவல்லி சுகத்தை பற்றி. ஆனால் எல்லாரும் சொல்ற விஷயம் இதுக்கு ஆசைப்படாதுங்கோ அப்படின்னு தான் சொல்றான். எல்லாரும் மொத்த பேருமாக ஆழ்வாராச்சாரியர்கள் எல்லாரும் கைவல்யத்தை நம்ம கண்டியா ரொம்ப பெரிய அளவில் காட்டல, கைவல்யம் வேணும் அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு எத்தனை நாள் தியானங்கள்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் தியானம் இருக்கு, அந்த தியானங்கள்லாம் பண்ணலாம், இல்லை சரணாகதி பண்ணால் கூட கிடைக்கும், எம்பெருமானே சரணாகதி பண்ணி எனக்கு கைவல்ய சுகம் வேணும் அப்படின்னா அது கிடைக்கும். ஆனால் அந்த கைவல்யம் ஆகிற படுகுழி அப்படிங்கிறார், இந்த சம்சாரம் அப்படிங்கிறதாவது வெறும் குழி, கைவல்யம்ங்கிறது படுகுழி, பெரிய குழி நடந்து போயிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன குழி தப்பி போய் பட்டுனு ஒரு குழியில் விழுந்துட்டா பட்டுனு விழுந்து வந்துடுவான், மேல ஏதோ ஒரு முழங்காலும் ஏதாவது பள்ளத்துல விழுந்துட்டான்னா கொஞ்சம் எழுந்து வந்துடுவான். இதே அவனே 6 அடி பள்ளத்துல இல்ல 10 அடி பள்ளத்துல உள்ள விழுந்துட்டான்னா அவனால எழுந்து வர முடியாது, எப்படி மேல எழுந்து வர முடியும், மாட்டின்டுவான் இல்லையா. அந்த மாதிரி கிட்டத்தட்ட அவ்வளோ ஆபத்தானது, அதுக்கப்புறம் யாராவது வந்து இவனை தூக்கி விட்டாதான் உண்டு, வேற வழி கிடையாது. அந்த மாதிரி இந்த சம்சார சுகத்துல இருக்கிறவங்க கூட பட்டுன்னு வந்துடலாம், ஆனா கைவல்லிய சுகத்துல இருக்க எழுந்து வர்றது கஷ்டம், எழுந்து வரும் கடைசியிலே இருக்கும், ஆனா கூட தீர்க்க காலம் இருப்பானாம். கைவல்லி சுக அனுபவங்கிறது ரொம்ப நாள் இருக்கும், பிரளய பரியந்தமாவது இருக்கும், அது வரைக்கும் அதை அனுபவிச்சுன்னா அதுக்கப்புறம் தான் மோட்சத்தை போக முடியும். சம்சாரத்தில் இருக்கோம்னா நம்ம வந்து இந்த ஜென்மம் இல்லாட்டா நமக்கு வந்து பாக்கியம் இருந்தால் அடுத்த ஜென்மத்தில் நம்ம மோட்சத்துக்கு போயிடலாம், அதுக்கு இல்லாட்டா அடுத்த ஜென்மத்துக்கு மோட்சத்துக்கு போயிடலாம் அப்படின்றது. ஆனா கைவல்லியத்தில் போய் மாட்டின்றோம்னா எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்திரங்கள் மாதிரி எத்தனையோ கல்பங்கள்லாம் கழிஞ்சு பிரளயம்லாம் வர்ற வரைக்கும் அந்த கைவல்லியத்திலே மாட்டின்னு இருக்க வேண்டி வரும், அதுக்கப்புறம் மோட்சம் கிடைச்சா மோட்சத்துக்கு போவான், பகவானே தியானம் பண்ணிட்டு இருந்தால் அவன் மோட்சத்துக்கு போவான் அப்படின்னு இந்த மாதிரி சொல்லியிருக்கு. அப்படின்னால இந்த கைவல்யங்கிறது கொஞ்சம் ஆபத்தானதாக இருக்கு, தீர்க்ககாலம் இருக்கிறபடினால, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்றான். இப்போ அதை பற்றியான ஒரு பாசுரம் இப்போ சுவாமி நம்மாழ்வார் இங்கே சாதிக்கக்கூடிய பாசுரம் குருகான் ஈலா என்பதாக பாசுரம்.
இதுக்கு முன் பாசுரத்துல இந்த சம்சார சுகத்தை பத்தி சொன்னார். அப்ப சொல்லச்ச விஷய சுகம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. ஆவிதிகைக்கா ஐவர் குமைக்கும் சிற்றின்பம், இது சிற்றின்பம், இது அல்பம், இது அஸ்திரம், இது ஒரே துக்க பூயிஷ்டம், துக்கம் எல்லாம் கலந்திருக்கு இதுல, இது எனக்கு அனுச்சிதம், இந்த மாதிரி பலவிதமான தோஷங்கள்லாம் இதுல இருந்துட்டு இருக்கு. இதை போய் எனக்கு நீ கொடுத்திருக்கிறாயே என்றானே, இதை கொடுத்து நீ வந்து என்னை தள்ளி வைக்கிறாயே, உன்னை கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ என்பதா, இல்ல என்னை கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, அப்படி என்னை நீ அழைத்துக் கொள்ளும் காலம் குறுகாதோ அப்படின்ன. அதுக்கு வந்து பெருமாள் என்ன சொன்னாராம், சரி அது இருக்கட்டும், இந்த விஷய சுகம்ங்கிறது அல்பம் அஸ்திரம்னு 1008 தோஷம் சொல்ற அதெல்லாம் போகட்டும், ஆனா கைவல்ய சுகம்னு ஒண்ணு இருக்கு, அது இது மாதிரி அல்பம் கிடையாது, அது நல்ல நிறைய சுகம். விஷய சுகம்ங்கிறது ரொம்ப அல்பமா இருக்கும் இல்லையோ, ரொம்பவே அஸ்திரமா இருக்கு, ஏதோ ஒரு க்ஷணகாலம் ரெண்டு க்ஷணகாலம் தான் வருது, அது அப்படி கிடையாது, அது ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒரு சுகம், கேவல ஆத்மானுபவ சுகம், நீ அதைத்தான் நீ வந்து வாங்கி கொள்ளேன், அதை எடுத்துக்கொள்ளு அப்படின்னு எம்பெருமான் கேட்கிறதாக வைத்துக்கொண்டு அதுவார் இந்த பாசுரம் பாடுறார். அதுவும் வேண்டாம் எனக்கு என்பதாக இந்த பாசுரம். குருகா லீலா இறுதி கூடா எனையூழி சிறுகா பெருகா அளவில் இன்பம் சேர்ந்தாலும் அருகாலின்றி மாயோன் உனக்கே ஆளாகும் திரு காலத்தை உருமோ அந்தோ தெரியலே என்பதாக பாசனம். மாயோனே ஆச்சரியமானவனே, இந்த கைவல்ய சுகம் என்பது குறுகா நீளா, இது குறுகாது நீளாது, அதாவது வளர்ச்சியோ குறைந்து போனதோ என்பதெல்லாம் இல்லாமல் ஒரே மாதிரியாக இருக்கும். இறுதி கூடா எனையாழி சிறுகா பெருகா, அது மாத்திரம் இல்லாமல் இது கடைசி எத்தனை பிரளயம், அந்த பிரளயம் வரைக்கும், பிரளயம் ஆனாலும் இதுக்கு ஒரு முடிவு என்பது கிடையாது. அப்படியெல்லாம் இருந்தாலுமே எனக்கு அது வேண்டாம். ஏன்னு கேட்டான்னா, இந்த கைவல்யங்கிறது முடிவே இல்லாமல் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம், இந்த கைவல்யங்கிறது அளவில்லாத ஆனந்தமாக இருக்கு அப்படின்னு வச்சுப்போம், இந்த பரமாத்மா அனுபவ ஆனந்தம் பரபிரம்மத்துக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த ஆனந்தமாக ஒரு க்ஷணத்திலேயே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு வச்சுப்போம், இது வந்து எல்லை இல்லாத சுகம் இல்லை, ஏதோ ஒரு அல்ப சுகம்தான் அப்படின்னு வச்சுப்போம், அப்படி இருந்தாலும் எனக்கு உன்னுடைய ஆனந்த அனுபவம் தான் வேணுமே தவிர கைவல்ய அனுபவம் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம் மாத்திரம் இல்லை, புத்தி உள்ளவர் யார் தான் இந்த கைவல்யத்தை போய் ஆசைப்படுவார்கள், உன்னுடைய சுகம் இருக்கும்போது வேறு யார் தான் இந்த கைவல்யத்தை போய் ஆசைப்படுவார்கள், அதனால அந்த விஷய சுகமும் வேண்டாம் கைவல்ய சுகமும் வேண்டாம், உனக்கு தாசனாக இருக்கக்கூடிய பரம ஆனந்தத்தை எனக்கு அருள வேணும் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய ஒரு தாத்பரியம். பிள்ளான் அவதாரிக்கை சொல்லும் போது வைஷயிக சுகம் அல்ப அஸ்திரத்வாதி தோஷ துஷ்டமாகையாலே உமக்கு அபேட்சிதமன்று ஆகில் பிராச்சுரிய ஸ்திரத்வாதி அநேக குணயுக்தமான கேவல ஆத்மானுபவ லட்சண சுகத்தை பிராபியமாக கொள்ளலாக அதோ. இந்த விஷய சுகத்துல எத்தனையோ தோஷம் சொல்றார், விஷய சுகங்கிறது ரொம்ப சொல்பம் கிடையாது ஆனா கைவல்யம் சொல்பம் கிடையாது, விஷய சுகங்கிறது அஸ்திரம் கிடையாது ஆனா கைவல்யம் அஸ்திரம் கிடையாது, அதனால இந்த விஷய சுகத்துல சொன்ன தோஷம் எல்லாம் அதுல கிடையாது, அப்ப அதைத்தான் பற்றி கொள்ளுமே அப்படின்னால் கைவல்ய அதுக்கு ஆழ்வார்க்கு அந்த பாசத்தை பதில் சொல்றார், எனக்கு அப்படியானாலும் அது வேண்டாம் அப்படிங்கிற கைவல்ய ஆத்மானுபவ சுகம் துக்க அசம் பின்னமாய் நித்தியசித்தமாய் நிரவதிகமாவது. கைவல்ய சுகங்கிறது அதுல துக்கமே கிடையாதுன்னு வச்சுப்போம், அது நித்தியமாகவே இருக்குன்னு வச்சுப்போம், அது நிரவதிகம்னா எல்லையில்லாத ஆனந்தம் அப்படின்னு வச்சுப்போம். தத் கைங்கரிய சுகம் க்ஷணிகமாய் அத்தியல்பமாவது, உனக்கு கைங்கரியம் பண்ற சுகங்கிறது ஒரு க்ஷணத்தில் முடிஞ்சு போடும்னு வச்சுப்போம், அது ரொம்ப அல்பம் அப்படின்னு வச்சுப்போம், ஆனால் கூட எனக்கு இதுதான் வேணும். ஆகிலும் அந்த ஆத்மா அனுபவ சுகம் ஒரு தட்டும் இந்த கைங்கரிய சுகம் ஒட்டுமானால் இத்தை கைவிட்டு அத்தை திகை உறும் என்றிருப்பாரோ அறிவுடையே புத்தி உள்ளவன் யாராவது இதை விட்டுட்டு அதை பற்றி கொள்வானா அப்படிங்கிற. ஏன்னு கேட்டா இந்த அனுபவம் இருக்கோ இல்லையோ ஆத்மா அனுபவங்கிறது இதுக்கு சமம் எதுவுமே கிடையாதான், இது பெருசா இருக்கு, நிறைய காலம் இருக்கு, கொஞ்ச காலம் இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆத்மானுபவ சுகத்துக்கு சமம் ஆத்மானுபவ சுகம்தான், அதான் ஆத்மான பரமாத்மா, பரமாத்மா அனுபவ சுகத்துக்கு சுகம் சமம் பரமாத்மா அனுபவ சமம் சுகம்தான், கைவல்யா அதுக்கு கிட்டையே வர முடியாது,
இதை ஒரு தட்டலும் அது ஒரு தட்டலும் வச்சாலும் இது ரெண்டும் சேரவே சேராது ஒரு நாளும். அதனால யாராவது புத்திசாலியா இருக்கிறவன் இதை விட்டு அதை பற்றுக்கொள்வானோ. இப்பொருள் உபபாதனீயமோ, இந்த அர்த்தத்தை போய் நான் சொல்ல வேண்டியிருக்கேன், இதை போய் சொல்ல வேணுமா அப்படிங்கிற, அதாவது அந்தோ தெரியலே அப்படிங்கிறாரு இல்லையோ ஆழ்வார் கடைசியில் அந்தோ அப்படின்னு சாதிக்கிற அந்தோனா ஐயோன்னு அர்த்தம், ஐயோ இதை போய் சொல்ல வேண்டியதா இருக்கே என்பதாக ஆழ்வாருக்கே கஷ்டம். ஏன்னா எப்படிப்பட்ட ஆனந்தம் பரமாத்மா அனுபவம் ஆனந்தம்ங்கிறது எப்படிப்பட்ட ஆனந்தம், அதுக்கும் கைவல்யத்துக்கு போய் ஒன்று சேர்த்து கொடுக்கறதா இருந்தால் இது ரொம்ப ஒரு மோசமாக இருக்கு. அதாவது தங்கத்தையும் குண்டுமணியும் ஒன்றாக வைத்துன்னு சொல்வார்கள், அந்த மாதிரி தங்கத்தையும் குண்டுமணியும் ஒன்றா வச்சு தான் நிற்பார்கள். இந்த சராசரியில் உடலில் ஒரு பக்கம் தங்கமும் குண்டுமணியும் வைப்பார்கள், வச்சு நிற்பார்கள், தங்கமும் குண்டுமணியும் ஒன்றாயிடுமா அந்த மாதிரியாக. இதுக்கும் அதுக்கும் வேறே பண்ண முடியாது, இதை போய் சொல்ல வேண்டியிருக்கே அப்படின்னு அர்த்தம். அந்த வைஷிக சுகத்தினுடைய அல்பா ஸ்திரத்த தோஷ கீர்த்தனம் பண்ணிட்டு அனபேட்சிதத்துவ ஹேதுவாக அன்று. ஆனால் என்ன கேள்வி வரும் கேட்டா, போன பாசுரத்தில் நீர் என்ன சொன்னீர்னா விஷய சுகம் அல்பமானது, விஷய சுகம் அஸ்தீனமானது, அதனால் அது வேண்டாம் சொல்லிடு. அதுக்காக தான் நான் சொல்றேன், அல்பமானது வேண்டாம், பெரிய சுகம் கைவல்லி சுகம் எடுத்துக்கும், அஸ்தீனமானது வேண்டாம், ஸ்திரமான சுகம் கைவல்லி சுகம் இருக்கே அதை எடுத்துக்கும் நான் சொல்றேன் எடுத்துக்குமே அப்படின்னா, அதுக்கு ஆழ்வார் சொல்ற நான் விஷய சுகம் வேண்டாம்னு சொன்னது அல்பமா இருக்கு அஸ்தீனமா இருக்குன்னு அந்த காரணத்தினாலும் இல்லை. விஷய சுகத்தில் அதெல்லாம் தோஷம் எல்லாம் இருக்கு வாஸ்தவம், ஆனா நான் அது வேண்டாம் வேண்டாம்னு தலையில் அடித்துக் கொள்கிறேனே, அதுக்கு காரணம் என்னன்னா அது ரொம்ப சுகமா அல்பமா இருக்கு வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லலை நான். இல்லை என்னன்னு கேட்டா, அது வந்து இந்த பரமாத்மா அனுபவ சுகம் இருக்கோ இல்லையோ அதுதான் என் சுரூபத்துக்கு ஏற்றது, விஷய சுகம் என் சுரூபத்துக்கு ஏற்றதில்லை. சுரூப நிரூபிணம் பண்ணினைத்தனை வைஷய சுகம் அனுபேட்சிதமாக ஹேது தொட் கைங்கரிய வதிரிக்தமாக அப்படிங்கிற, அது வேண்டாம் சொன்னது உன் கைங்கரியம் தான் வேண்டும், அதை தவிர வேற எது தந்தாலும் வேண்டாங்கிறதுக்காக தான் அதை வேண்டாம் சொன்னனே தவிர, அது அல்பமா இருக்கு அதனால வேண்டாம், அஸ்தீனமா இருக்கு அதனால வேண்டாம் அப்படின்லாம் சொல்லல. லோகத்திலே நம்ம பார்ப்போம் விஷய சுகம் ரொம்ப அல்பமாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆனா யாராவது வேண்டாம்னு சொல்றாலோ அதை ரொம்ப, நான் நேற்று அன்னைக்கே சொன்ன மாதிரியாக அல்வா சாப்பிடுவதாலே வரக்கூடிய சுகம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையோ, இது வந்து ரொம்ப ரொம்ப அஸ்தீனமான ஒரு சுகம். ஏன்னா ஒரு க்ஷண காலம் அந்த நாக்கில் அல்வா பாடுறாலும் அவ்வளோதான் இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் இதுக்கு படக்கூடிய பிரயாசம் முன்னாடியும் அதிகம் பின்னாடியும் அதிகம் எல்லாம் அதிகம், ஆனால் அது யாராவது வேண்டாம்னு சொல்கிறோமோ அதுக்கு நம்ம ஆசைத்தானே படுறோம். அதனால ரொம்ப அல்பமாக இருந்தாலும் ரொம்ப அஸ்தீனமாக இருந்தாலும் மனுஷர்கள்லாம் அதுக்கு ஆசைப்பட்டுன்னு தான் இருப்பான், அதனால் அதை காமிச்சு இது ரொம்ப அல்பமானது வேண்டாம் ரொம்ப அஸ்தீரமானது வேண்டாம் அப்படின்னு நான் அந்த காரணத்தை காட்டி சொல்லலை. பின்ன என்ன பண்ணுறாருன்னா ஆழ்வார் தனக்கும் வச்சுக்கிறார் நமக்கும் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், அந்த விஷய சுகத்தில் அல்பம் அஸ்திரம் தோஷம் எல்லாம் இருக்கட்டும் அது உண்டு, ஆனால் பரமாத்மா அனுபவ சுகத்தை பாருங்கள், அது நம்ம ஆத்மஸ்வரூபத்துக்கு ஏற்றது அது. ஏன்னா பரமாத்மாவுக்கு தாசன் தான் ஜீவாத்மா, ஜீவாத்மாவுக்கு ஒரு பக்கம் பரமாத்மா இருக்கா இன்னொரு பக்கம் விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோம். இதில் பரமாத்மாங்கிறவ ஜீவாத்மாவுக்கு எப்பவுமே சேர்ந்து இருக்கக்கூடியவன், பரமாத்மா தாசன்கிறது ஜீவாத்மாவுக்கு மாறவே மாறாது, ஆனால் இந்த விஷயங்கள்ங்கிறது மாறிண்டே இருக்கும். ஏன்னு கேட்டானா சரீரங்கிறது ஆத்மாவுக்கு ஏறிட்டு கொண்டது தான், இயல்பாக கிடையாது சரீரங்கிறது, ஆத்மாவுக்கு சுகதுக்கம் அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த சரீரத்தை கொடுத்துருக்காரு. ஏதோ ஒரு சரீரத்தை சுகதுக்கம் அனுபவிச்சுன்றுன்னு கொடுத்தா அப்போ சரீரத்தையே பெருசாக பிடிச்சிட்டு அது மூலமாக அவரை சுகத்தையே பெருசாக நினச்சிருந்தா என்ன அர்த்தம், சரீரங்கிறது வெறுமை ஒரு நமக்கு சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக நமக்கு கொடுத்த ஒரு உபகரணம் தானே, போக்ய போகோபகரண போகஸ்தான போகஸ்தானம் இது, இந்த இடத்துல இருந்தே சுகதுக்கத்தை அனுபவிச்சென்று அப்படிங்கிற, ஒரு இடத்துல இருந்தா தானே ஒரு காரியம் செய்ய முடியும். அதனால இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல இருந்துக்கும் இந்த இடத்துல இருந்தே சுகதுக்கங்களை நீ அனுபவிச்சென்று அப்படின்னு பெருமாள் சொல்லியிருக்கார். அதனால நம்ம அந்த இடத்துல இருக்கிறதுக்காக ஒரு இடத்துல இருக்கிறதுக்காக நமக்கு வந்து இந்த சரீரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அவ்வளவுதானே. ஆனா இந்த ஆத்மாவில் படுற இந்த சரீரத்தையே பெரிய விஷயமா நினைச்சிட்டு இந்த சரீரத்தினால தான் நான் சுகதுக்கம் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு இதையே பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கு. ஆனா உண்மையில ஆத்மாவுக்கு என்ன கேட்டா இந்த சரீரங்கிறது வந்தேரி அப்படின்னு சொல்லுவா, இது ஏதோ ஔபாதிகம் அப்படின்னு சொல்லுவா, சரீர சம்பந்தங்கிறது சுவாபாவிகம் இல்லை ஔபாதிகம், ஏதோ கர்ம சம்பந்தத்தினாலே கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக ஏதோ ஒரு சரீரத்தை நமக்கு எம்பெருமான் கொடுத்து விட்டுருக்கானே தவிர இதுவே வந்து பெரிய விஷயமாக நாம நினைச்சிட்டு சுகதுக்கங்கள்லாம் இதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நான் நாடகங்கள்ல நடிக்கிறவர்கள்லாம் கவிஞர் அவெல்லாம் என்ன பண்ணுவா கேட்டா, சில பாத்திரங்கள் நாடகங்களுக்காக அவர்கள் சில வேஷங்கள்லாம் தரிப்பார்கள், இந்த மாதிரி வயசானவன்னா வயசானவனா வேஷம் தரிப்பார்கள்,
இல்ல வியாதிஸ்தன்னா வியாதிஸ்தன்னா வேகம் தரிப்பார்கள், பணக்காரன்னா பணக்காரனா வேகம் தரிப்பார்கள். இப்போ பணக்காரனா வேகம் தரிச்சா ஆனந்தமா இருக்கிறதா வரும், வியாதிஸ்தனாக வேகம் தரிச்சா அவன் வியாதியில கஷ்டப்படுறதாக இப்படி எல்லாம் வரும். இப்படி எல்லாம் அவர்கள் நடிப்பார்கள். ஆனா அப்புறம் முடிஞ்ச உடனே அது விட்டுடுவான், அதை பத்தி சிந்தை இருக்காது. ஐயோ நான் வியாதிஸ்தனா கஷ்டப்பட்டிருந்தேனே பின்னாடி நினைப்பானோ இல்லையே ஏன்னு கேட்டா, அது எனக்கு வந்தேரியான ரூபம் தானே, நான் ஏதோ அந்த பாவத்தை ஏறிட்டு கொண்டு நான் இருந்தேனே தவிர உண்மையில என் சொரூபத்துல இது இல்லையே. நான் வேற யாரு, நான் வேற யாரோ ஒருத்தன், நான் வியாதிஸ்தனும் இல்ல, நான் பணக்காரனும் இல்ல, நான் எதுவுமே இல்ல, நான் வந்து வேற யாரோ ஒருத்தன் அப்படிங்கிற ஞான குறியோ. அந்த மாதிரிதான் இந்த ஜீவாத்மா வந்து ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு இங்கே மனுஷன் அப்படின்னும் மிருகம் அப்படின்னும் பிராமணன் அப்படின்னும் இன்னும் வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் எல்லாம் வந்தேறியான ஒரு ரூபம் தான். மொத்தமே மனுஷனா இருக்கும்போது சில விஷயங்கள் பிடிச்சிருக்கு, மிருகமா இருக்கும்போது வேற சில விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கு. மனுஷனுக்கு பிடிச்சதெல்லாம் மிருகத்துக்கு பிடிக்கல, அப்புறம் மிருகத்துக்கு பிடிச்சதெல்லாம் பக்ஷிக்கு பிடிக்கல. ஒன்னா இருக்கும்போது ஒன்னு ஒன்னுக்கும் ஒன்னு ஒண்ணு பிடிச்சிருக்கு. மிருகங்கள்லயே எத்தனையோ வித்தியாசங்கள்லாம் இருக்கு, மனுஷன்லயே எவ்வளவு வித்தியாசங்கள்லாம் இருக்கு. அதனால அப்படியெல்லாம் பார்க்கும்போது ஏதோ இந்த சரீரம் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த கிடைச்சிருக்கிற இந்த சரீரத்தை வச்சுண்டு நம்ம இதுல என்ன சுகமோ அதை போய் பெருசா சுகமா நினைச்சுட்டு இருக்கோம். வேற ஒண்ணு ஆத்மாவுக்கு இது இல்லை. மாட்டுக்கு புண்ணாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், புண்ணாக்கு பார்த்தாலே பரம சந்தோஷம். மாடுக்கு புண்ணாக்கு வச்சுதான் கொடுப்பா, புண்ணாக்கு தவிடு அப்படிங்கிறது அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா மனுஷனுக்கோ, மனுஷனுக்கு தவிடுங்கிறது ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லாட்டா நன்னாலட்டா புண்ணாக்கா இருக்கு அப்படின்னு வா. ஆகாரமே நன்னாலாம் வச்சுக்கோ எப்படி இருக்குன்னு கேட்டாலும் புண்ணாக்கு அப்படின்னு வா. ஒண்ணுமே இல்லை, ஒரு ருச்சியுமே இல்லை தவிடு மாதிரி அப்படின்னு அர்த்தம். ஆனா மாட்டுக்கு அது ரொம்ப ரொம்ப இஷ்டம் இந்த தவிடு புண்ணாக்கு என்பது. அப்படிலாம் பார்த்தோம்னா இந்த சரீரத்தை நாம ஏறிட்டு அதனால ஒரு சுகம், நாமளே மாடா இருந்தா நமக்கு அதான் பிடிக்கும், நம்மளே மனுஷனா இருந்தா நமக்கு இது பிடிச்சிது, அதனால வரக்கூடிய சுகமே தவிர சொரூப பிராப்தம் இல்லை. ஆனா பரமாத்மா அனுபவ சுகம் அப்படிங்கிறது அது சொரூப பிராப்தமாக இருக்கு. அதனாலே ஏன்னா பரமாத்மாவுக்கு தாசன் நாம் அப்படிங்கறதுதான், என்ன ஆனாலுமே எந்த பிரளயம் வந்தாலும் சரி எப்போ சம்சாரத்துல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி பரமாத்மாவுக்கு தாசன் அப்படிங்கறதுதான் நமக்கு இருக்கு. அதனால சொரூப நிரூபணம் பண்ணினை தனை அப்படிங்கிற விஷய சுகத்தினுடைய சுரூபம் அது. அப்போ பரமாத்மா அனுபவம் தான் நம்மளுடைய சொரூபம் அப்படிங்கிறது. அப்போ நமக்கு சொரூப பிராப்தமான இயல்பான இந்த பரமாத்மா அனுபவம் ஆனந்தத்தை தவிர வேற எது வந்தாலும் வேண்டாம். அது கைவலமா இருந்தா என்ன, சம்சாரமா இருந்தா என்ன, விஷய சுகமா இருந்தா என்ன. அதனால தத் வெத்திரிக்தமாக பரமாத்மா அனுபவத்தை காட்டிலும் வெத்திரிக்தமா எது வந்தாலும் அது சொரூப பிராப்தம் இல்லை, இல்லாதபடினால அது தேவையில்லை எனக்கு அப்படின்னு. ஆதலால் அந்த வைஷயிக சுகத்தையும் கைவல்ய சுகத்தையும் ஒழிய தொது அனன்யார்க சேஷரூப சம்பத்தை எனக்கு தந்துருள வேணும். இந்த ரெண்டும் வேண்டாம், உன்னுடைய அனன்யார்க சேஷத்தம் அது எனக்கு கொடுக்க வேணும். உனக்கே ஆளாகும் சிறு காலத்தை உருமோ, கொஞ்ச காலமா இருந்தா கூட எனக்கு பரவாயில்லை, எனக்கு இதுதான் வேணும். உனக்கே ஆளாகும் சொல்லிருக்கப்படினால அனன்யாக சேஷத்துவத்தை சொல்ற உனக்கே ஆளாக உனக்கே சேஷனாக இருக்கக்கூடிய சிறு காலத்தை உருமோ, இதுக்கு சமமாக அது ஆகுமோ. மறுகால் இன்றி உனக்கே ஆளாகும் மறுகால் இன்றி, அதுதான் இன்னொரு சமயம் ஒன்று கிடையாது. இன்னொரு சமயம்னு இல்லாமல் ஏதோ ஒரு சமயம் தான் கிடைக்கும், ஒரு சமயம் கிடைச்சா அதுக்கு மேலே கிடைக்காது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தா கூட எனக்கு அதுதான் வேணும். சிறு காலத்தை உருமோ, உனக்கு ஆளாவது சிறு காலம்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏதோ கொஞ்ச காலம் தான் இப்போ இப்போ டைம் பீங் கிடைக்கும் அவ்வளோதான் அப்படின்னா அப்படியே இருந்தாலும் எனக்கு அதுதான் வேணும். இன்னொரு தவணை கிடையாதுன்னா அப்படியே இருந்தாலும் எனக்கு அதுதான் வேணும். ஏன்னா இதுக்கு சமமாக அந்த அந்த இன்பம் ஆகுமோ, அந்தோ தெரியலே அப்படிங்கிற அப்படி அப்படி கூட இது ஆக முடியுமோ அப்படின்றதாக அர்த்தம். இந்த பாசுரத்தில் ஒரு பெரிய விசாரங்கள் நிறையா பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகனும், விஷயம் சாதிச்சிருக்கேன். அதாவது கைவல்ய சுகம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது, இந்த பாசுரத்தை பார்த்தோம்னா கைவல்ய சுகத்தை பற்றி பார்க்கும்போது குருகா நீளா இறுதி கூடா எனையாழி சிறுகா பெருகா அளவில் இன்பம் சேர்ந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதை பார்த்தால் அளவில் இன்பம் அப்படின்னா அளவில்லாத இன்பம் அப்படின்னு அர்த்தம். அதனால கைவல்ய சுகங்கிறதுக்கு முடிவே கிடையாது. அது மாதிரி குருகா நீளா அப்படின்லாம் சொல்லியிருக்கிறத பார்த்தோம்னா கைவல்ய சுகம் கிடைச்சா கிடைச்சதுதான், அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது யாருமே. அதாவது சம்சாரத்திலிருந்து ஒருத்தன் செய்தி கொண்டு போகலாம், ஆனா கைவல்யத்துக்கு போயிட்டா வச்சுக்கோங்க அவன் பரமாத்மாவை அடைய முடியாது. ஏன்னா போனா போனதுதான், அந்த கைவல்யத்திலேருந்து மீண்டு வருதுங்கிறது கிடையாது, மீண்டு சம்சாரத்துக்கு வருதுங்கிறதும் கிடையாது, அங்கிருந்து மீண்டு பரமாத்மாவை அனுபவிக்கிறான் அப்படிங்கிறதும் கிடையாது. கைவல்யம்ங்கிறது அனந்தம்,
அது வந்து நித்தியமானது, அதுக்கு முடிவு கிடையாது, போனா போனதுதான். அதனால என்ன பண்றாங்க கேட்டா, ஆழ்வார்கள்லாம் கைவல்யத்துக்கு போகாதவங்க போனா இந்த பக்கம் வரவே முடியாது என்பதாக ஆழ்வார் சாதிக்கிறார்கள் அப்படின்னு தென்னாச்சாரி சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா சுவாமி தேசிகன், நம்ம தேசிக சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்கள் என்ன சொல்றா அப்படின்னா, சுவாமி தேசிகன் பல இடங்களில் நிரூபித்திருக்கார், இந்த பாசுரத்தை எடுத்தே நிரூபணம் பண்ணியிருக்கார். அவர்லாம் என்ன சொல்றாங்க கேட்டா, அப்படிலாம் கிடையாது, கைவல்யத்துக்கு போனாலும் அப்போ சீவி கொண்டு போக முடியாதுங்கிறதுலாம் கிடையாது. கைவல்யத்துக்கு போய் ரொம்ப காலம் இருப்பான், அது வந்து நம்ம சம்சாரம் மாதிரி கிடையாது. ஏன்னா பிரளயம் வரைக்கும்லாம் கூட இருக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அவன் அங்கே சரணாகதி பண்ணாலோ இல்லை தியான யோகம் பண்ணாலோ அந்த மாதிரி பண்ணி அந்த மேலே அங்கிருந்து சீவை கொண்ட லோகம் போக முடியும் அப்படின்னு. அப்போ கைவல்யம்ங்கிறது மோட்சமா இல்லை சம்சாரமா அப்படின்னு கேட்டா, தென்னாச்சாரிய சம்பிரதாயப்படி அது மோட்சம், ஏன்னா போனால் போனது தான் திரும்பி வர முடியாது. ஆனால் தேசியின் சம்பிரதாயப்படி அதுவும் சம்சாரத்தில் சேர்ந்தது தான். ஏன்னா பரமாத்மா அனுபவங்கிறது எப்போ இல்லையோ அப்போ அவனுக்கு பாப்பம் இருக்குன்னு அர்த்தம். பரமாத்மா அனுபவம் தானே முக்கியம், அதை தடுக்கிற பாப்பம் அப்படின்னு ஒன்று அவனுக்கு இருக்குன்னு அர்த்தம். பாப்பம் இருந்தால் அது சம்சாரத்தில் தான் செய்தி. அதனால அந்த ரீதியில கைவல்ய அனுபவங்கிறது சம்சாரத்தில் தான் செய்தி அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரியாக கைவல்ய அனுபவ சர்ச்சா அப்படிங்கிறது அது விஸ்தாரமாகவே இருக்கு. நமக்கு இப்போ இந்த பாசுரத்துக்கு தேசியன் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து ஆழ்வார் வந்து அளவின் இன்பம் சேர்ந்தாலும் அப்படின்னு சொல்லி குருகாணியிலா இறுதி கூட அப்படின்னு முடியில்லாத அளவில்லாத இன்பம் கைவல்யத்தை சொல்றாரு அப்படின்னா, இது வந்து ஆழ்வார் இங்க சொன்னது வந்து அங்கீகிருத்தியவாதம் அப்படின்னு பேர், அபிமுகவாதம் பேர். அதான் அப்படி வச்சிருந்தாலும்னு அர்த்தம் கிடையாது, அப்படி கிடையாதுங்கிறது தான் ஆழ்வார் சொல்றாரு. இது எப்படி தெரியுதுன்னு கேட்டா, அதுக்கு அடுத்த வரையில ஆழ்வார் என்ன சொல்றாரு, சீதை கொண்ட அனுபவத்தை பற்றி சொல்றார். மறுபாலின்றி மாயோன் உனக்கே ஆளாகும் சிலத்தை உருமோ அப்படிங்கிற, அதாவது சீவை கொண்ட அனுபவம் பெருமா பரமபத அனுபவம் இருக்கும் இல்லையோ, அது சிறு காலம்தான் இருக்கு, அதுக்கு மறுக்கால் கிடையாது. மறுபடியும் அந்த அனுபவங்கிறது கிடைக்காது, திருப்பி இந்த அனுபவங்கிறது கிடையாது. கிடைச்சா ஒரு தடவை கிடைச்சா அதுவும் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், அதுவும் சிறு காலம்தான் கிடைக்கும் அப்படின்னு வச்சிருந்தாலும் இதுக்கு சமம் அது ஆகாதுங்கிற. இந்த பல சீவை கொண்ட லோகத்தை பற்றி சொல்லும்போது, பரமாத்மா அனுபவத்தை பற்றி சொல்லும்போது, இது சிறு கால அனுபவம்னு இதுக்கு மறுக்கால் கிடையாது அப்படின்னு சொல்றாரு ஆழ்வார். இது எப்படி சொன்னார், ஆழ்வார் சொந்த அப்படியே வச்சுக்கணும்னா இதையும் அப்படியே தானே வச்சுக்கணும். அப்போ சீவை கொண்ட அனுபவங்கிறது சிறுகாலமா அப்படின்னு கேட்டா, இல்லை இல்லை, அப்படி வச்சிருந்தாலும் அது எனக்கு வேண்டான்னு ஆழ்வார் சொல்றார் அப்படின்னு தானே அர்த்தம் சொல்லணும். அதே தான் அங்கேயும், கைவல்யத்தையும் கைவல்ய சுகம் நித்தியம்னு வச்சிருந்தாலும் எனக்கு அது வேண்டாம், கைவல்ய சுகத்துக்கு அழிவே கிடையாது, அதுக்கு அளவே கிடையாது, அது அளவில்லாத ஆனந்தம் சொன்னாலும் எனக்கு அது வேண்டாம். பரமாத்மா அனுபவ சுகங்கிறது 5 நிமிஷம்தான் இருக்கும், 2 நிமிஷம்தான் இருக்கும்னாலும் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு தன்னுடைய சுரூப நிரூபணத்தை பண்ணுவதற்காக ஆழ்வார் இப்படி அபிமுகவாதம், நீ சொல்றபடியே வச்சிருந்தாலும் அப்படின்னு சொல்றதுக்கு அபிமுகவாதம் பெயர். அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து ஃபார் தி சேக் ஆஃப் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இதில் ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக நான் ஒத்துக்கல, ஆர்குமெண்ட்டுக்காக இருந்தாலும் அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஆழ்வார் சொன்னதாக தாத்பரியம். அதனாலே இந்த பாசுரத்துல ஆழ்வார் வந்து கைவல்லி சுகமானது அளவில்லாதது அப்படின்னு சொல்லல. ஆனா இன்னும் சில இடங்கள்ல சில பிரமாணங்கள்லாம் அப்படி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கைவல்லி சுகம் வந்து நித்தியம் அளவில்லாதுன்னு அப்படின்னா சிலதெல்லாம் சொல்லிருக்கா. அதுக்கெல்லாம் என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டானா, கைவல்லியத்தை மோட்சம்னு கூட சொல்லியிருக்கான். அதுக்கெல்லாம் என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டானா, ரொம்ப தீர்க்க காலம் இருக்கும்னு அர்த்தம். அதான் நம்ம சம்சார சுகம் மாதிரி இதெல்லாம் ஒரு க்ஷண காலம் தானே இருக்கீங்க, ஒரு க்ஷண காலம் இருக்கு, அப்படியே மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா நமக்கு என்ன கேட்டானா, 100 வருஷத்துக்குள்ள மொத்தம் முடிஞ்சு வரும், அதுதான் ஒன்றும் கிடையாது. என்ன ஆனாலும் அதுக்கு வர வேற தான் வரது, கைவல்யங்கிறது அப்படி கிடையாது. அது எத்தனை பிரளய காலங்கள்ல நிற்கும் இன்னும், அதாவது எப்படி கேட்டாங்கன்னா, யுகம் யுகமாக எத்தனையோ கல்ப காலங்கள் நிற்கும், பிரளய காலம் வரைக்கும் கூட நிற்கலாம். அதனால அந்த மாதிரி ரீதியில பார்த்தோம்னா அது வந்து அழிவு இல்லாதது அப்படின்னு கிட்டத்தட்ட சொல்லலாம் போல இருக்கு. அதுக்கு அழிவு இருந்தா கூட இந்த மாதிரியான அழிவுலாம் அதுக்கு கிடையாது அப்படின்னால, எப்படியானா தேவர்களை வந்து அமரர்கள் அப்படின்னு சொல்லுவா. அமர தேவர்களுக்கு அமரர்கள் சமூகத்துல ரொம்ப பிரசித்தமான பெயர். அமரர்கள்னா மரணம் இல்லாதவர்கள்னு அர்த்தம், ஒரு நாளுமே மரணம் இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். மரணம் இல்லைன்னு தேவர்களை எப்படி சொல்லலாம், தேவர்களுக்கு மரணம் கிடையாதா என்ன? என்ன ஆனாலும் தேவர்களுக்கும் அவங்களுடைய கர்மா முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கிருந்து அடுத்த தேவமும் எடுக்க வேண்டியதுதானே. இப்போ மரணம் இல்லைன்னு எப்படி சொல்றா அப்படின்னா, மரணம் இல்லைன்னு சொன்னா மரிக்காதவர்கள் அர்த்தம், மரிக்காதவர்கள் சொன்னா என்ன அர்த்தம்னா மரணமே கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை, நம்மளை மாதிரி அல்ப ஆயுசு கிடையாதுன்னு அர்த்தம். நம்மெல்லாம் 20 வருஷம், 40 வருஷம், 60 வருஷம், இங்க ஜந்துக்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா சில ஜந்துக்களுக்கு எல்லாம் 20 வருஷம், 10 வருஷம் அப்படின்னா இருக்கு, மனுஷர்களுக்கு 100 வருஷம் இருக்கு. இந்த மாதிரி 10, 20, 100 கணக்கெல்லாம் அவள் கிடையாது.
நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஒரு வருஷங்கிறது தான் அவளுக்கு ஒரு நாள் அப்படி போடுது அவளுக்கு. நம்மளுடைய ஒரு வருஷங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாளா அந்த மாதிரி கணக்கு பண்ணி அவளுக்கு வருஷ கணக்கு மேல போயிடுது. அப்படின்னா அவர்கள் எத்தனையோ வருஷ காலங்கள் தேவலோகத்துல சுகத்தை அனுபவிச்சுட்டு இருப்பா. அதனால நம்மள மாதிரி கிடையாது, நம்மள மாதிரி படக்கு படக்குன்னு மரணங்கள் எல்லாம் கிடையாது அவளுக்கு. அவ மரணம் இல்லாமல் இருக்கிறவாள் அப்படின்னா நாம 10 ஜென்மம் 20 ஜென்மம் எடுத்தா கூட அவர்கள் அப்படியே நின்றுட்டாங்க அப்படின்னு அது சொல்ல வந்தது. அந்த மாதிரியாக தேவர்களே அமரர்கள் அப்படின்னு சொல்றபடியாகும். வாயுஷ்ட அந்தரிக்ஷந்த ஏத்தது அமிர்தம் அப்படின்னு வேதம் சொல்றது. ஆகாசமானது இருக்கையோ அது அழியாதது அப்படின்னு சொல்றது. ஆகாசம் எப்படி அழியாம இருக்கும்? பிள்ளை காலத்துல எல்லாம் தானே அழிஞ்சு போயிடும் அப்படின்னா அப்படி இல்லை. இந்த சம்சாரத்துல பலதெல்லாம் அழிஞ்சுட்டே இருக்கு, நம்ம பார்த்துட்டே இருக்கோம். மரம் இருந்தா மரம் போயிடுறது, இன்னொன்னு இருந்தா இன்னொன்னு போயிடுறது, எல்லா பொருள்களும் மாறி மாறி அழிஞ்சுட்டே இருக்கு சம்சாரத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஜலம் இருந்தா ஜலம் வத்தி போடுது, மரம் இருந்தா வந்து மரம் தெரியும், மரம் இருக்கு அப்புறம் பார்த்தா மரம் இல்லாது போடுறது. இப்படி பிருத்வி அப்பு தேஜஸ் இதெல்லாம் மாறி மாறி அழிஞ்சுட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஆகாசம் பாருங்க ஒரே மாதிரி, அதுக்கு அழிவே கிடையாது. எது அழிஞ்சாலும் பிருத்திவியும் ஜலமும் தேஜஸும் மாறி மாறி அழிஞ்சு அழிஞ்சு உண்டானாலும் ஆகாசம் அப்படியே இருக்கிறபடினால அந்த ஆகாசத்துக்கு அழிவில்லாதது அப்படின்னு வேதம் சொல்றது. அதனால இதை பார்க்கச்சு அது அழிவில்லைன்னு அர்த்தமே தவிர உண்மையில அதுக்கு அழிவில்லையும் கிடையாது. ஏன்னா பிரளய காலத்துல ஆகாசமும் அழிஞ்சு எல்லாம் போய் கடைசியில பிரகிருதி மாத்திரம் தான் நிற்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தேவர்களை அமரர்கள் சொல்ற மாதிரியாக ஆகாசத்தை அமிர்தம் அப்படின்னு அழிவில்லாதது அப்படின்னு சொல்ற மாதிரியாக கைவல்யமும் அழிவில்லாததுன்னு எங்கேயாவது சொன்னா அதுக்கு அந்த அளவு தான் தாற்பயம் வச்சுக்கணுமே தவிர அது கைவல்யத்துக்கு முடிவே கிடையாது, அப்படியே இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா கைவல்யத்தில் இருப்பவர்களும் ஒரு ஏதோ ஒரு கர்ம பலத்தினாலே அவர்கள் சம்சாரிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கர்மத்தை கழித்தால் அவர்கள் வந்து மேலே சீவை கொண்ட பக்கம் போக முடியும் அப்படிங்கிறதாக தெரியுது. இது சுவாமி தேசிகன் சாதித்திருக்கிற நிர்வாகம். இது விஸ்தாரமாக கீதா பாஷ்ய வியாக்கியானம் தாத்பரியம் வெளியில அந்த மாதிரி இன்னும் பல இடங்கள்ல ராசியத்தில் பல இடங்கள்ல சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க. குருகா நீளா இறுதி கூடா எனையாழி சிறுகா பெருகா அளவில் இன்பம் சேர்ந்தாலும் மறுகால் இன்றி மாயோன் உனக்கே ஆளாகும் சிறு காலத்தை உருமோ அடியேன் தெரியுமே தெரிகிற அந்தோ தெரியலே தெரியலே அப்படின்னா நன்றாக தெளிந்து பார்த்தால் அர்த்தம். நன்றாக தெளிந்து நன்றாக நிரூபித்து தெளிந்தால் இதுக்கு சமமாக அது ஆகுமோனு அர்த்தம். இங்கே பெருமானை கூப்பிடும்போது மாயோன் அப்படின்னு கூப்பிடுற, மாயோன்னா ஆச்சரியமானவன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு சாட்சாத்மா அழகாக வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். உன் விஷயத்திலே அத்தல்பகால கைங்கரியமும் சர்வ புருஷார்த்த அதிசயிதமாம்படி ஆச்சரியபூதனானவனே. என்ன ஆச்சரியம்னா பெருமாள் விஷயத்துல அல்ப கால கைங்கரியம் பண்ணா கூட எல்லாத்த காட்டிலும் அதுவே தான் பெரிய விஷயம், அதுக்கு சமம் எந்த சுகமும் கிடையாது அப்படிங்கிற அளவு ஆச்சரியமாக இருக்கக்கூடியவன். மற்றதெல்லாம் மாதிரி கிடையாது. பெருமாள் விஷயத்துல இருக்கக்கூடிய கைங்கரியம் இருக்கோ அதை அனுபவித்தால்தான் அது தெரியும். அதை அனுபவிக்கும் போது இதுக்கு சமம் எதுவே கிடையாது அப்படிங்கிறத இப்ப இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய நாம கொஞ்சிக்க முடியறது அப்படின்னும் போது சிவயண்டலோகத்துல கேட்கவே வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான வஸ்துவாக எம்பெருமான் எழுந்தொள்ளியிருக்கிறான் அப்படிங்கறது இங்க மாயோன் அப்படின்னு சாதிக்கிறான். தெரிதல் நினைதல் என்னலாகா திருமாலுக்கு உரிய தொண்டர் தொண்டர் தொண்டன் சடகோபன் தெரிய சொன்ன ஓராயிரத்துளிப்பத்தும் உரிய தொண்டராக்கும் உலகம் உண்டார்க்கே. இதுல கலசுத்தி சாதிக்கிறார். தெரிதல் நினைதல் என்னலாகா திருமாலுக்கு, அதாவது சிரவணம் மரணம் நிதித்தியாசனம் மூணு சொல்றா வேதத்துல. இந்த சிரவணம் மரணம் நிதித்தியாசனம் மூணுனுக்கும் விஷயமாகாமல் அப்பாற்பட்டவனா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய லட்சுமிபதியான எம்பெருமானுடைய தொண்டர்களுடைய தொண்டர்களுடைய தொண்டனாக இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் தெரிய சொன்ன அப்படின்னா எல்லாருக்கும் நன்கு புரியும்படியாக சம்சார தோஷத்தை பற்றியும் கைவல்ய தோஷத்தை பற்றியும் புரியும்படி சொல்லி எம்பெருமானுக்கு ஆளாவதே சேஷனாகவே நமக்கு பரமபோக்கியம் என்பதை புரியும்படி சொன்ன திருவாய்மொழி ஓராயிரத்துள் இந்த 10 ஆனது இதை யார் அபியாசம் பண்ணுகிறார்களோ அவர்களை உலகம் உண்டவனான எம்பெருமான் சர்வலோக சம்ஹாரியான எம்பெருமானுக்கே உரிய தொண்டராக ஆக்கும், எம்பெருமானுடைய சேஷத்துவ அனுபவத்தை உண்டாக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த எம்பெருமானை குறித்து ஆழ்வார் ஆக்கிரந்தனம் பண்ணி அருளி செய்கிற இந்த நீராய் நிலநாய் அப்படிங்கிற திருவாய்மொழியினாலே மற்ற சுகங்களை எல்லாம் விடுத்து எம்பெருமானே எனக்கு வேணும் என்பதாக இந்த பங்களாலே யார் கூப்பிடுகிறார்களோ
அவர்கள் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே அந்த பகவத் அனுபவத்தை நன்கு அவர்கள் புரிந்து கொண்டவராக ஆகி அவர்கள் அதை அனுபவிக்கும்படியாக எம்பெருமானுடைய நித்திய சேஷராக அவர்கள் அவர்களை இந்த பாசுரமே ஆக்கிவிடும் என்பதாக தாத்பரியம். தெரிதல் நினைதல் என்னலாக திருமாலுக்கு அப்படின்னு எம்பெருமானை அதாவது வேதத்துல என்ன இருக்குன்னு கேட்டானா, சிரவணம் மனநம் தியானம் அப்படின்னு மூணு இருக்கு. சிரவணம்னா முதல்ல ஆச்சாரியன் கிட்ட விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும் பரமாத்மாவை பத்தி. மனநம் அப்படின்னா ஆச்சாரியன் சொன்ன அந்த விஷயத்தை திரும்பி திரும்பி நினைச்சு பார்க்கணும். நிதி தியாசனம் தியானம், தியானம்னா அப்புறம் பரமாத்மாவை குறித்து தியானம் பண்ணணும். இதுதான் வரிசையா, முதல்ல சிரவணம் வரும், அப்புறம் மரணம் வரும், அப்புறம் தியானம் வரும். இந்த மூணு நாளே தியானம் பண்ணி பரமாத்மாவை நன்றாக அடையலாம். இது வேதம் போயிருக்கிற வழி. இதைத்தான் சவணம் மனநம் தியானம் அதை மூணு தான் தெரிதல் நினைதல் எண்ணல் அப்படின்னு சொல்ற. சவணம்னா ஆச்சாரியிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளுதல், அதான் தெரிதல். மனநம்னா அதையே நினைத்து கொண்டிருத்தல், அதான் நினைதல். எண்ணல் அப்படின்னா எம்பெருமானியை எண்ணி தியானம் செய்தல் என்பதாக அர்த்தம். இந்த மூணுக்கும் ஆஹா, இந்த மூணுக்கும் அப்பாற்பட்டவன் திருமால் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா என்னதான் ஆனாலும் பூர்த்தி அவனை தெரிஞ்சுட்டு முடியாது, என்னதான் ஆனாலும் பூர்த்தி அவனை தியானம் பண்ணிட முடியாது அப்படின்னு இருக்க அப்படினால திருமாலான எம்பெருமானை நாம தியானம் பண்ணா இல்லை, ஆனா ஆனப்பட்ட பிரம்மா சிவன் முதலானவர்கள்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்கார்கள். ஆனால் அவர்களுக்கு கூட தெரிஞ்சுக்கணும், யாருக்குமே தெரிதல் நினைதல் என்னராக அப்படின்னு காமிக்கிறதுக்காக பிரம்மா சிவனால் கூட தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். விதி சிவ சனகாதிகளுடைய சவண மரண நிதி தியாசனங்களுக்கு அபூமியாய், அபூமியான அபிஷேகமாய் நடத்தம் அல்லது தெரிந்து கொள்ள முடியாதபடி எல்லையை தாண்டி இருக்கக்கூடியவன் சியப்பதியாயிருந்த திருமாலுக்குங்கிறதுக்கு அர்த்தம். எம்பெருமானுடைய தொண்டர் தொண்டர் தொண்டன் சடகோபன் சொன்ன ஆயிரத்துள் அப்படின்னு அம்மாழ்வார் எத்தனை சொன்னா எவ்வளவு ஆச்சரியமா சொல்லுவார். உரிய தொண்டர் தொண்டர் தொண்டன் சடகோபன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றவர் எத்தனை ஆசை இருந்தா அதை திருப்பி 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 சொல்லியிருக்கார். அவருடைய தொண்டருடைய தொண்டருடைய தொண்டர் அப்படின்னு சொல்லிட்டு தாச தாச தாசனாக ஆழ்வார் தன்னை சொல்லிக்கிறார் அப்படின்னு எம்பெருமான் கிட்ட அந்த பிரீத்தினாலே அந்த அனுபவத்தினாலே சாதிக்கிறார் அப்படின்னு. அவர் தெரிய சொன்ன ஓர் ஆயிரத்தி பத்தும் நமக்கெல்லாம் தெரியும்படியாக நமக்கெல்லாம் புரியும்படியாக ஸ்பஷ்டமாக விஷய சுகம்ங்கிறது வேண்டாம், கைவள்ளிய சுகம் வேண்டாம், எம்பெருமானை பற்ற வேண்டும் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக ஆச்சரியமாக அப்படி செய்த நீராய் நிலனாய்னு சொல்லி எம்பெருமானே ஒரு நாள் காண வாராயே, ஒரு நாள் வரமாட்டாயா, என்னை கூவிக்கொள்ள மாட்டாயா, கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குருவாதோ அப்படியெல்லாம் வந்து ஆழ்வார் அருளை செய்கிற இந்த பத்து பாட்டும் நம்மை உரிய தொண்டராக்கும். எம்பெருமானுக்கே உரிய, அதாவது எம்பெருமானுடைய குணங்களுக்கு தோற்று அவனுக்கே சேஷவருத்தி பண்ணும்படியாக நம்மை ஆக்கிவிடும், அதை அனுபவிக்கும்படியாக நம்மை ஆக்கிவிடும். உலகமுண்டார்க்கே, உலகமுண்ட எம்பெருமான் தானே, அவனுக்கு சேஷனாகும்படி நம்மை பார்க்கும் அப்படின்னு. தெரிய சொன்ன அப்படிங்கிறதுக்கு பிள்ளான் சாதிக்கிறார், கண்ணால் கண்டதில் காட்டிலும் விசதமாம்படி சொன்ன அப்படின்னு ரொம்ப ஸ்பஷ்டமா சொன்னார் அப்படின்னா நடத்தினா நேர பாக்குற மாதிரி ஸ்பஷ்டமா சொன்னார்னா லோகத்துல சொல்லுவான். கண்ணால நேர பாக்குற மாதிரி சொல்லிட்டாரு, ஒருத்தர் ஒரு கதை சொன்ன வச்சுக்கோங்க, அப்ப கண்ணால் நேர பாக்குற மாதிரி சொன்னாரு. சிற நிர்வத்தமப்பேத பிரத்யக்ஷமிவ தரிசனம்ங்கிற ராமாயணத்துல லவகுசர்கள்லாம் பாடினார்கள், வால்மீகி தான் எழுதியிருக்கார். அந்த வால்மீகி எழுதி பாடும்போது எப்படி இருந்ததுன்னு கேட்டா நேர பாக்குற மாதிரி இருந்ததுதான். சிற நிர்வத்தம் என்னைக்கோ நடந்த விஷயம் சிவத் ராமாயணம், ஆனா நேர பாக்குற மாதிரி இருக்கான். அதை கேட்டவாள்லாம் அப்படி சொன்னான், மகரிஷி எல்லாம் கேட்டிருந்தா அவர்கள்லாம் லவகுசால பார்த்து சொன்னா சிற நிர்வத்தம் அப்பேதது பிரத்யக்ஷம் இவ தரிசிதம் அப்படின்னு என்னைக்கோ நடந்த கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து காமிக்கிறங்களே அப்படின்னா கண்ணால பாக்குற மாதிரி ஸ்பஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. ஆனா ஆழ்வார் சொன்னது கண்ண காட்டுல ஸ்பஷ்டமா இருக்கு, ஏன்னா கண்ணால் கண்டது கூட சிதமே ஸ்பஷ்டம் இல்லாம போயிடும், ஆனா ஆழ்வாருடைய நீராய் நன்னா திருவாய்மையை சிவிச்சா எல்லாம் ஸ்பஷ்டமா புரிஞ்சு போயிடும். நமக்கு இந்த சுகங்களை பத்தி விஷயங்கள் எல்லாம் கண்ணால் கண்டதில் காட்டிலும் விசதமா சொன்ன தெளிவாக இங்கு சொன்ன இத்திருவாய்மொழி தானே அவன் குணங்களுக்கு தோற்று அடிமையாம்படி பண்ணும், நம்மை வந்து உரிய தொண்டராக்கும். தொண்டர்கள்னா முன்னாடியே ஒரு பார்த்தோம் எம்பெருமான தொண்டர்கள் அப்படின்னு திருமாண்டிய குணங்களுக்கு தோற்று சொரூபமாக எம்பெருமாசர்கள் நாம அது இருக்கு புரிஞ்சிருந்தாலும் புரியாதாலும் அது இருந்துட்டு இருக்கு. ஆனால் குணங்களுக்கு தாசன் அப்படின்னு வரும்போது நமக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கிறது. ஆகா எம்பெருமானுடைய சௌந்தரியம் என்ன, சௌலபியம் என்ன, எம்பெருமானுடைய காருண்யம் என்ன, எம்பெருமானுடைய வாத்சல்யம் என்ன, எம்பெருமானுடைய ஔதாரியம் என்ன அப்படின்னு இந்த குணங்களை எல்லாம் அனுபவிக்கும் போதுதான் அதுதான் நம்மளை தொண்டர் ஆக்குறது உண்மையில.
அதனால எம்பெருமானுக்கே உரிய தொண்டராகும்படி அவனுடைய குணங்களிலே நம்மை ஈடுபடுத்த பண்ணும் இந்த திருவாய்மொழி என்பதாக அர்த்தம். இப்போ உரிய தொண்டர் அப்படின்னு சொல்லியோ, உரிய தொண்டருங்கிறதுக்கு சாட்சாத்மய அர்த்தம் சொல்றார். உரிய யோக்கியர் அனன்யார்கள், அனன்யார்கள் எம்பெருமானை தவிர வேற யாருக்கும் நான் தாசன் இல்லை, எம்பெருமானுக்கே தாசன் அப்படின்னு நாம் அதை அனுபவிக்கும்படியாக, தாசர்களாக நம்மை அனுபவிக்கும்படியாக இந்த பாசனம் பண்ணும் என்பதாக தாத்பரியம். இங்கே சடகோபன் தெரிய சொன்ன ஓராயிரத்துளி பத்தும் எம்பெருமானே இதில் ஆழ்வார் சொன்னாராம். என்ன அச்சியமான வார்த்தை இதெல்லாம். அந்த மாதிரி சடகோபன் எப்படி இருக்காருன்னா, உரிய தொண்டர் தொண்டன் சடகோபன், அவருடைய பாட்டு நம்மளை என்ன பண்ணணும்னா உரிய தொண்டர் ஆக்கும். ஏன்னா உரிய தொண்டர் தொண்டர் தொண்டன் சடகோபன் அருளி செய்த பாட்டு இல்லையோ, அதனால அதையும் நம்ம உரிய தொண்டர் ஆக்கும். எம்பெருமானுக்கே ஏற்றதான அனன்யாரகமான சேஷத்துவ அனுபவத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். உலகம் உண்டார்க்கே அப்படின்னு லோக சம்ஹாரம், லோகத்தை சம்ஹாரம் பண்ணும்படி லோகங்களை தன் வயிற்றில் வைத்து ரட்சித்தவனான சுவாமிக்கு அதை வச்சுட்டுதான் குணங்களில் ஈடுபடும்படி அப்படின்னு சொல்றார். எம்பெருமானுடைய சிருஷ்டிச்சிரி சம்ஹாரங்கள், மற்ற குணங்கள் இதெல்லாம் சம்ஹாரம் அப்படின்னு சொன்னா ஒரு பக்கம் பார்த்தா எம்பெருமானுடைய ஆச்சரிய லீலை, இன்னொரு பக்கம் பார்த்தானா எம்பெருமானுடைய ரட்சணம், தன்னுடைய வயிற்றில் வச்சு ரட்சிக்கிறபடினால இந்த மாதிரி குணங்களை நம்ம அனுபவிக்க பண்ணும் அப்படின்னு அர்த்தம். இதை வச்சிருந்ததுதான் பிரில்லியன்ட் காய்ச்சிருக்கேன். சர்வாத்மத்வா ஜகத்யா கர்மணத உபசம் உதசம் ரக்ஷணாத்யுஷ்டபானாம் சத்ருத்வம்சாத் பரத்வாத்யபிமத தசையா பஞ்சதாவஸ்திதத்வாத் விவாஹாதண்டகோட்யாஹ புதுதயிததையா சர்வசீஷ்ட்யங்கிரிதானாத் மோக்ஷோத்பாதகத்வாத் ஹரிமதசடஜத்யக்யனர்ஹத்வியோகம் மோக்ஷேச்சோத்பாதகத்வாத் மோக்ஷத்திலே ஆசையை உண்டு பண்ணக்கூடியவன் எம்பெருவான் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக எல்லாருமே மற்ற சாஸ்திரங்கள் படிக்கிறவர்கள் மற்ற பேர்லாம் இந்த சம்சார சுகம் போனோம், கைவல்ய சுகம் வேணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறார். ஆனால் நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் எனக்கு வந்து பகவத் அனுபவ சுகம்ங்கிறது வேணுங்கிறார். ஏன்னா பகவானுக்கு அந்த குணம் இருக்கு, மோக்ஷேச்சோதகத்துவம், மோக்ஷத்தில் ஆசையை உண்டு பண்ணக்கூடியவன், கைவல்யங்கள்லாம் வேண்டாம் என்று விருக்க பண்ணக்கூடியவன், சம்சார சுகமும் வேண்டாம் என்று சம்சாரத்துக்கு சமமாக கைவல்யத்தையும் ஆக்கி ரெண்டையும் வேண்டாம் என்று ஆக்கி மோட்ச சுகம்தான் எனக்கு வேணும் என்று தாசர்களெல்லாம் ஆசைப்படும்படி பண்ணக்கூடிய கல்யாண குணங்களை உடையவன் எம்பெருமான் அப்படிங்கிறது இந்த கடைசி பாட்டினுடைய சாரமா. அதனால்தான் எல்லாருமே ஏதோ கைவல்யம், ஏதோ ஆத்மானுபவம், அதுதான் வேணும் அதுதான் வேணும், நியாய மதத்துல சாங்கிய மதத்துல இந்த மதத்துல எல்லாத்ததான் சொல்றான். பரமாத்மாத்வ அனுபவம் ஆனந்தம் அப்படிங்கிறத சொல்றதே நாம தான். ஏன் அப்படின்னு கேட்டா பெருமாள் நமக்கு தான் அனுகிரகம் இருக்க, அதே அதான் வந்து மோக்ஷேச்சோற்பாது. அவருடைய தாசர்களா நான் எம்பெருமானுக்கே தாசன் யார் இருக்காளோ அவர்களுக்கு தானே அந்த விஷயத்தை புரிய வைப்ப, மற்ற பேருக்கு அந்த விஷயத்தையே புரிய வைக்கல. இதுல என்ன ஆனந்தம் அப்படின்னு அவளுக்கு புரியாம இருந்திருக்கா. ஆனந்தம்னா கைவில் இருந்தா பரமாத்மா தாசத்துவ அனுபவமே ஒரு ஆசை ஆனந்தமா இருக்குமா, தாசன் சொல்றது கூட ஒரு ஆனந்தமா இருக்க முடியுமா அப்படின்லாம் கேட்கல. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தாசத்துவங்கிறது சொரூபத்தில் இருக்கு அப்படின்னாலே அது ஆனந்தமாக இருக்கும், அது ஆனந்தமாக இருக்கா. ஆனா சுரூபத்தில் என்னன்னா தாசம் தானே, அப்ப தாசம் ஆனந்தம் அப்படின்னு பரமாத்மா இருக்கிற அப்படின்னாலும் பண்ணக்கூடியவன் எம்பெருமான், மற்ற விஷயத்திற்க பண்ணக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். ஹரிமத சதஜி வியோகம், அதனால எம்பெருமானுடைய பிரிவை தாங்க முடியாது. என்னன்னாலும் சம்பந்தம்னா ஒண்ணுமே கிடையாது, கைவல்ய சுகங்கிறது தேவையே கிடையாது. அதனால எங்களுக்கு வந்து எம்பெருமானுடைய பிரிவை தாங்க முடியாது. அதனால எம்பெருமானை கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ என்பதாக வியோகத்தை தாங்க முடியாதவராக ஆழ்வார் கதரும் போது எம்பெருமானுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன கேட்டா, அனர்ஹத் வியோகம், அவனுடைய வியோகத்தை தாங்க முடியாது, பிரிவை தாங்க முடியாதபடி கல்யாண குணங்கள் உடையவன். மாதிரி என்ன அது வரும் போகும் நமக்கே தெரியும் அப்படின்னு அர்த்தம். ஹரிமத சட்டஜித் பக்தி அனர்ஹத் வியோகம், அப்படிப்பட்ட ஹரியை எம்பெருமானை சடஜித்தான சுவாமி நம்மாழ்வார் பக்தி ஸ்பஷ்டமாக சாதிக்கிறார் இந்த நீராய நல்லாய் என்கிற பாசுரத்திலே என்பதாக இதனுடைய தாற்பயம்.
அடுத்தது ஆறாவது பத்துல பத்தாவது திருவாய்மி உலகம் உண்ட திருவாயா என்பது சரணாகதி பண்ணக்கூடிய திருவாய்மி. அதை பின்னர் பார்க்கலாம். நான் உலகமுண்ட பெருவாயா உழப்பில் கீர்த்தி அம்மானே நிலவும் மூர்த்தி நெடியாய் அடியே நாருயிரே திலத முலகுக்காய் நின்ற திருவேங்கடத்தெம்பெருமானே குலசொல் அடியேன் உணபாதம் கூடுமாறு கூறாயே ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.